ராதே கிருஷ்ணா ஆனைமலை அடிவாரம். இதுதான் ஆச்சரியமா பிள்ளை லோகாச்சாரியாருடைய திருவரசு. இந்த இடத்துல கீழே உள்ளுக்குள்ள ஒரு குகை இருந்திருக்கு. பின்னாடி ஆனைமலை மேலே இந்த பாறை விழுந்திருத்து. அந்த உள்ளுக்குள்ள இருந்த குகைக்குள்ளே தான் அழகா நம்பெருமாளை பத்திரப்படுத்தி வச்சு ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் திருவாராதனம் பண்ணிட்டு வந்திருக்கார். அவ்வளோ வசதி இந்த இடம். இந்த உள்ளுக்குள்ள முன்னாடி மேலங்க மண்டபம் எல்லாம் கட்டியிருக்கா. இந்த மண்டபத்திலாம் இடிஞ்சு விழுந்துருது இந்த பாறை விழுந்ததில். ஆனால் இன்றைக்கும் நம்பெருமாள் வாழ்ந்த ஒரு இடம். யார் எல்லாரும் மறந்தாலும் கூட நம்பெருமாள் இந்த இடத்த மறக்கவே மாட்டான். ஆனைமலை அடிவாரத்தில் நம்பெருமாள் சில காலம் வாழ்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல தான் நம்பெருமாளுக்கு வேர்க்கிறது. அப்போ தான் அழகாக ஆச்சரியமாக பிள்ளை லோகாச்சாரியுடைய சிஷ்யை ஆளவட்டம் விசிறி கொண்டு வீச நம்பெருமாளுக்கு வேர்வை அடங்கித்து அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்து பாருங்கள். அது பாட்டுக்கு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே தெய்வமான ஆனைமலை அடிவாரத்தில் இந்த இடத்துல பெருமாள் இருந்திருக்கார். ராதே கிருஷ்ணா.